வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அழுவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம். அழுகை என்பது மனிதர்களுக்கு உள்ள இயல்பான ஒரு உணர்ச்சி தான் என்றாலும் பொது வெளியில் எளிதில் அதை நாம் வெளிப்படுத்த விரும்புவதில்லை. அழுதால் என்னை அவர்கள் பலவீனமாக நினைத்து விடுவார்கள் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்கும். சிலருக்கு அதிகம் கோபம் வந்தாலும் அழுகை வரும். ஆனால் அழுவது உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. அழுகை மன அழுத்தம் மற்றும் வலியை குறைக்க உதவும் ஒரு சாதாரண மனிதனின் செயற்பாடு என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் மற்றவருக்காக இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு உணர்ச்சியாகவும் இருக்கிறது. கண்ணீர் வடிவதனால் உடலின் என்டார்பின் மற்றும் ஆக்சிடோசின் ஆகியவை வெளியாகிறது. ஃபீல் குட் கெமிக்கல் என்று அழைக்கப்படும் இவை நம் உடல் மற்றும் மன வலியை குறைக்கிறது. மேலும் கண்ணீர் மன அழுத்தத்திலிருந்தும் நிவாரணம் தருகிறது. கண்ணீர் கண்களில் ஈரப்பதத்தை நிலைத்து வைக்க உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கண்கள் வறண்டு போகாமலும் பார்வை மங்காமலும் பார்த்து கொள்கிறது. மேலும் கண்களில் தூசு துகள்கள் இருந்தால் அவற்றால் கண்களில் எரிச்சல் ஏற்படும். ஒவ்வொரு முறை நாம் கண் சிமிட்டும் போதும் வெளியாகும் கண்ணீர் திரவம் தூசு துகள்களை நீக்கி எரிச்சலை தடுக்க உதவுகிறது. பிறந்த குழந்தைகளின் முதல் அழுகை முக்கியம். கருவில் இருக்கும் போது தொப்புள் கொடி வழியாக குழந்தைகள் சுவாசத்தை பெறும். வெளிவந்தவுடன் அவர்கள் தாங்களாகவே சுவாசிக்க தொடங்க வேண்டும். அதற்கு அழுகை உதவுகிறது. மேலும் முதல் அழுகை ஒரு குழந்தையின் நுரையீரலை வெளி உலக வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளவும் உதவுகிறது. கண்ணீரை சுரக்கும் இந்த லாக்ரிமல் சுரப்பியில் நரம்பு வளர்ச்சிக்கான புரதம் ஒன்று இருக்கிறதா. இது நியூரோன்களின் வளர்ச்சிக்கு முக்கியமான அம்சமாகவும் இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்படும் நியூரல் பிளாஸ்டிசிட்டி அழும்போது மனநிலையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவதாக அறியப்படுகிறது. மேலும் அழுகை நரம்பு மண்டலத்தில் ஒரு இனிமையான விளைவை ஏற்படுத்தி உடல் மற்றும் மனது ஓய்வெடுக்க உதவுகிறதா. இவ்வாறு நாம் சிந்தும் கண்ணீருக்கு உடலளவில் ஏற்படும் நன்மைகள் பல இருப்பதாக சொல்லுகிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.